நாட்டின் 73வது குடியரசு தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு அலுவலகங்களிலும் கோவில்களிலும் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. சேலம் காசி விஸ்வநாதர் கோவில் அருகே திரண்ட மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன்பின் அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள், பேருந்து பயணிகள் உள்ளிட்டோருக்கு இனிப்புகளை வழங்கினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அரசு பள்ளியில் கொண்டாடப்பட்ட குடியரசு தின விழாவில் ஆதரவற்ற நபருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்த அவசர கால மருத்துவ நிபுணருக்கு பாராட்டுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மணப்பாறையில் உள்ள 108 அவசர கால மருத்துவ நிபுணரான டெய்சி கிளாரா பொத்தமேட்டுப்பட்டி மேம்பாலத்தின் கீழ் மிகவும் ஆபத்தான நிலையில் காலில் காயங்களுடன் பாதிக்கப்பட்டிருந்த முதியவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து அவரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். அவரின் மனிதநேய மிக்க செயலை பாராட்டும் விதமாக டெய்சி கிளாராவுக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்த சமுத்திரம் அரசு உயர்நிலைப் பள்ளி அவரை தேசிய கொடியேற்ற வைத்து கௌரவித்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 73வது குடியரசு தினத்தை ஒட்டி ராஜீவ்காந்தி சிலை வளாகத்தில் தேசிய கொடியை எம்பி கார்த்தி சிதம்பரம் ஏற்றினார். இதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் எதிரே டூரிஸ்ட் வேன் கார் ஓட்டுநர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இரத்த தான முகாமையும் தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடியுடன் பவனி வந்த யானை தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தியது. சம்பந்தபுரம் சீதக்காதி தெரு பகுதியில் ராவுத்தர் ஜமாத், பரிமள ராவுத்தர் ஜமாத் மற்றும் அசனர் ஜமாத் சார்பில் நடத்தப்பட்ட குடியரசு தின விழாவில் லலிதா என்ற யானை தேசிய கொடியை ஏற்றியது. இதேபோல் நாகையில் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் சுதந்திர போராட்ட தியாகிகள் கௌரவிக்கப்பட்டனர். சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பாரம்பரிய பறை இசை, தப்பாட்டம், பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும், மல்லர் கம்பம் உள்ளிட்ட சாகச நிகழ்ச்சிகளும் அரங்கேற்றப்பட்டன. 73வது குடியரசு தினத்தை ஒட்டி நெல்லை நெல்லையப்பர் கோவில் முன் காந்திமதி யானை தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தியது. தொடர்ந்து கோவில் அர்ச்சகர்கள் தேசிய கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை செய்தனர். இதையடுத்து அங்கிருந்தவர்களுக்கு பிரசாதங்களும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆளுநர் தமிழிசை தேசிய கொடியை ஏற்றி வைத்து பல்வேறு படைப்பிரிவினர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய காவலர்கள், பள்ளி கல்லூரி ஆசிரியர் மற்றும் சமூக சேவகர்களுக்கு விருதுகள், பதக்கங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அப்போது புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் யானைகள் அணிவகுப்பு மரியாதையுடன் வனத்துறையினர் தேசிய கொடியை ஏற்றி குடியரசு தின விழாவை கொண்டாடினர். வனசரகர் மனோகரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அப்போது அணிவகுப்பில் நின்றிருந்த யானைகள் பிளறி தேசிய கொடிக்கு தங்களது வணக்கத்தை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியை முதுமலைக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். போட்டு
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.